போயிடுவோம். அந்த வீட்டுக்கு போவார், அந்த படுக்கையை பார்ப்பார், அந்த மனைவி இருந்த போட்டோவை பார்ப்பார், அந்த மனைவி சமைச்சதை பார்ப்பார். இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, உயிருள்ள அளவும் அந்த நினைவுகள் வரும். நினைவுகளை மாற்ற முடியாது, அந்த நினைவோட ஒரு துக்கம் வருது பாருங்க, அதை ஆவியானவர் எடுக்க முடியும். சகல விதமான ஆறுதலின் தேவன், எல்லாரும் சொல்லுங்க, சகல விதமான ஆறுதலின் தேவன். அவங்க மனைவி நினைவு வந்தாலும், அம்மா நினைவு வந்தாலும், எல்லாருக்கும் நினைவுகள் வந்தாலும், அதில் இருக்கிற அந்த வேதனை, அதில் இருக்கிற அந்த துக்கம், அந்த கொடுக்கு போன்ற வேதனை, அது அழிவதாக, அது மறைவதாக, அந்த நினைவுகள் நன்மையாயிருப்பதாக. நீதிமானுடைய நினைவுகள் ஆசீர்வாதம் என்று சொன்னீரேன், நினைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் வருவதாக. ஆண்டவரே, இந்த அருமை சகோதரி எடுத்துக்கிட்டீங்க, அந்த அபிஷேகம் அவங்க மகள் மேல வருவதாக, மகன் மேல வருவதாக, மருமக்கள் மேல் வருவதாக. என் குடும்பம் யோசுவாவின் குடும்பம் போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதை ஆயிரம் முறை இந்த சகோதரி கேட்டாங்கல்ல, அதை இந்த குடும்பம் செய்வதாக, செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ள இருந்த வேகம், பாடுகள் கஷ்டங்கள் நடுவுல சுமந்துகிட்டு ஓடுனாங்களே, அந்த போன்ற வேகம் இந்த குடும்பத்துக்கு வருவதாக, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வருவதாக, எல்லாருக்கும் வருவதாக. உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் அத்தனை பேர் ஒருமனப்படுகிறோம், எல்லா ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் ஒருமனப்படுகிறோம், பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த மகளை உம்முடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகளை கொண்டு செய்த மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் அன்பு சகோதரர் ராபின்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் நிரப்புவதாக, ஆவியானவருடைய ஆறுதல் நிரப்புவதாக, அந்த துக்கம் உள்ளத்தை விட்டு எடுக்கப்படுவதாக, துக்கத்தினுடைய கூர் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, மகளுக்காக ஜெபிக்கிறோம், மகள் ட்ரினிட்டாவுக்காக ஜெபிக்கிறோம், மருமகனுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, துக்கம் உள்ளத்தை விட்டு விலகுவதாக, அந்த துக்கத்தின் கூர் உடைக்கப்படுவதாக, அந்த மன வேதனை விலகுவதாக, ஆறுதல் நிரப்புவதாக, ஆறுதல் நிரப்புவதாக, உள்ளத்தை ஆறுதல் நிரப்பட்டும் ஆண்டவரே. மகன் சீவுக்காக ஜெபிக்கிறோம், மருமகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்கள் மேலே இறங்குவராக, உம்முடைய கரம் இறங்குவராக, உம்முடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும், அந்த துக்கத்தின் வேர் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. இனி துக்கப்படாதபடி இந்த இடத்தை நீர் நிரப்புவீராக, நீர் இந்த பிள்ளைகளுக்கு தாயாயிருப்பீராக, தாயாயிருப்பீராக, உம்முடைய மகனுக்கு துணையாயிருப்பீராக. ஒரு நாள் அவங்க தனிமையை உணரவே கூடாது. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் 24 மணி நேரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அந்த அறையிலே நீர் உள்ளாவுவீராக, வீட்டுக்குள்ளே நீர் உள்ளாவுவீராக, அலுவலகத்திலே உள்ளாவுவீராக. 24 மணி நேரமும் நீர் அவர்களோடு பேசிக் கொண்டே இருப்பீராக, இயேசுவை உணர்ந்து கொண்டே இருப்பார்களாக. கர்த்தரபடி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தன் சகோதரியை இழந்து நிற்கிற குடும்பம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளங்களை விட்டு அந்த துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஆறுதல் பெருகுவராக, ஆறுதல் பெருகட்டும். கத்தரப்படி ஆசீர்வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இடவிடாமல் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து வழி நடத்தட்டும்.
எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகம் மகிழ்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகள் பரலோகத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ப்ளீஸ் பீ சீட்டட். தம்பி, பாடல் பாடல். அக்காவை பார்க்க வருகிறவர்கள் இடது பக்கம் வந்து பார்த்துவிட்டு அப்படி தலை முன்பாக சென்று வலது பக்கம் அப்படி சென்று பின்பாக இருக்கக்கூடிய இருக்கையில் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.